தொழிலாளர்கள் வேலைக்காக ஆந்திர மாநிலம் செல்ல அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் சதீஷ் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். வணக்கம் சதீஷ். வணக்கம். ஆந்திர மாநிலத்தில் வேலை செய்ய தமிழக தொழிலாளர்கள் அனுப்ப வேண்டும் என பல்வேறு நிறுவனங்களுக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் அதற்கான அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அது பற்றி சொல்லுங்க சதீஷ். நிச்சயமாக, அதாவது அண்டை மாநிலமான ஆந்திராவில் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களில் வேலை செய்து வரும் தமிழக தொழிலாளர்கள் தினம்தோறும் ஆந்திரா சென்று வர வசதியாக தற்போது அந்த பணியாளர்களுக்கு அனுமதி வழங்கி, ஒரு மாதத்திற்கான அனுமதி வழங்கி தமிழக அரசு தற்போது அரசாணை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக தற்போது ஜூலை 31 வரையில் இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்டத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய சில தொழில் நிறுவனங்கள் செயல்பட அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. அந்த அனுமதியை பொறுத்தவரையில் சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அண்டை மாநிலமான ஆந்திராவை பொறுத்தவரையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜப்பான் நாட்டை சேர்ந்த பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் அப்போலோ டயர்ஸ் போன்ற பல்வேறு தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த தொழில் நிறுவனங்களில் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். எனவே அவர்களுக்கான அனுமதி வழங்க வேண்டும் என அந்த தொழில் நிறுவனங்கள் ஆந்திர அரசிற்கும் தமிழக அரசிற்கும் வந்து கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே சித்தூர் மாவட்ட ஆட்சியர் அதற்கான அனுமதி வந்து வழங்கியிருந்தார். இந்த சூழலில் தமிழக தலைமைச் செயலாளர் சண்முகம் அவர்கள் தற்போது அரசாணையை வந்து வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசாணையில் அந்த ஆந்திராவில் உள்ள தொழில் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்கள் சென்று வருவதற்கான அனுமதியை வழங்கி தற்போது அவர் உத்தரவிட்டுள்ளார். வேலைக்கு செல்ல தொழிலாளர்களுக்கு இ பாஸ் தேவையா? அது பற்றி அரசாணையில் என்ன கூறப்பட்டுள்ளது சதீஷ்? நிச்சயமாக, தற்போது அந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒரு மாதத்திற்கான இ பாஸ் ஆனது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த இ பாஸ் பொறுத்தவரையில் அந்தந்த தொழில் நிறுவனங்கள் தான் வந்து தற்போது அதற்கு விண்ணப்பிக்க முடியும். தனியாக எந்த ஒரு தொழிலாளர்களும் அந்த இ பாஸுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதற்கான இ பாஸ் வழங்கப்பட மாட்டாது. தொழிலாளர்களின் தேவைக்கு ஏற்ப அந்தந்த தொழில் நிறுவனங்கள் தேவையான தொழிலாளர்களுக்கு இ பாஸ் விண்ணப்பிப்பார்கள். அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மாதத்திற்கான இ பாஸ் ஆனது வழங்கப்படும். மேலும் வந்து ஒரு மாதத்திற்கு பிறகு தேவை என்றால் அந்த இ பாஸை வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து அந்த தொழிலாளர்கள் சென்று வருவதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த தொழில் நிறுவனங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கான வாகன போக்குவரத்தை வந்து மேற்கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் தொழிலாளர்கள் வரும்போது அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை, குறிப்பாக சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிகிறார்களா போன்றவற்றை வந்து உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் இந்த இ பாஸ் ஆனது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக தற்போது ஒரு மாதத்திற்கான இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அந்தந்த ஊழியர்களின் தேவைக்கேற்ப அந்த இ பாஸை வந்து விண்ணப்பிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு இ பாஸ் வழங்கப்படும். மேலும் தேவை என்றால் ஒரு மாதத்திற்கு பிறகு அதனை வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் வந்து தமிழக அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. உங்க விரிவான தகவலுக்கு நன்றி சதீஷ்.